திரு ஆனந்த் சீனிவாசன் அவர்களின் சாதாரண பங்கு அசாதாரண லாபம் தமிழ் வடிவம் இப்போது கிண்டிலில் கிடைக்கிறது இந்த புத்தகம் புதிய முதலீட்டாளர்களுக்கு பங்கு சந்தை பற்றிய ஒரு அறிமுகமாக இருக்கும் இந்த புத்தகத்தை நீங்கள் கிண்டிலில் வாங்க விரும்பினால் வீடியோவின் கீழே இருக்கும் லிங்கை கிளிக் செய்யுங்கள் வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இந்த எல்லா பெரிய பிராண்ட்ஸும் வந்து பிராண்ட் அம்பாசிடர்ஸ் யூஸ் பண்ணுறது உண்டு சினிமா ஸ்டார்ஸு ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸு இதை யூஸ் பண்ணி அவங்க பிராண்டை வளர்க்குறது உண்டு இன்ஃபேக்ட் ஐடிசியோட சன் வந்து ரொம்ப நாளைக்கு விஜய் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க கோகோ கோலா தம்ஸ் அப் வந்து விஷாலையும் சல்மான் கானையும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம ஊரில் கிரிக்கெட்டர்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஃபார் கோகோ கோலா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கோக் மட்டும் இல்லை பெப்சிக்கும் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க ஒரு வேர்ல்ட் கப்பில் இந்தியாவில் நடந்த வேர்ல்ட் கப்பில் தொண்ணூற்றி ஆறில் தான் அஃபிஷியல் ஸ்பான்சர்ஸ் பெப்சி வந்து வினோத் காம்பியும் சச்சின் டெண்டுல்கரையும் யூஸ் பண்ணி ஆம்புஷ் பண்ணி அதை ஆம்புஷ் மார்க்கெட்டிங் பண்ணாங்க அதனால இந்த பிராண்ட் வார்ஸில் வந்து யார் எந்த பிராண்டை குடிக்கிறாங்க என்டாஸ் பண்ணுறாங்கிறதுல வார் நடக்கும் இப்போ நார்மலாக இந்த பிராண்ட் அம்பாசிடர்ஸ் வந்து இன்னொரு பிராண்டை பற்றி தப்பாக பேசாமல் இருப்பாங்க நான் கான்ட்ரவர்ஷியலாக இருந்தது என் காலத்தில் வந்து நாங்கள்லாம் யங்ஸ்டர்ஸாக இருக்கும்போது இந்தியன் கிரிக்கெட் டீமை வில்ஸ் ஐடிசி தான் ஸ்பான்சர் பண்ணோம் டேரக்டாக சிகரெட்டுக்கு ஸ்பான்சர் பண்ணாமல் இன்டேரக்டாக சரகேட் அட்வர்டைஸிங் பேன் இடம் தாங்க டில் த பாயிண்ட் சரகேட் அட்வர்டைஸிங்கை கம்ப்ளீட்டாக பேன் பண்ணுற வரைக்கும் அதுக்கு முன்னாடி நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல நியாகம் இருக்குது பெஞ்சன் ஹிட்ஜர்ஸுங்கிற சிகரெட் கம்பெனி தான் ஆஸ்திரேலியாவில் அந்த ஒன் டே சீரீஸை ப்ரமோட் இருந்தாங்க ஸோ ஸ்மோக்கிங்கை வந்து கிரிக்கெட் மூலமாக பிராண்ட் ப்ரமோஷன் நடந்துட்டு இருந்தது எல்லோரும் ஹெல்த் கான்சியஸ் ஆன அப்புறம் அதை நிறுத்தினாங்க பட் இன்னைக்கு நேற்று நடந்தது மன் ஸ்டெப் முன்னாடி அதோட தாண்டி போயிடுச்சு என்ன ஆகிடுச்சுன்னா கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேமஸ் மென் இன் தி பிளானெட் யங்ஸ்டர்ஸுக்கு இன்றைக்கி இந்தியாவிலேயும் ஒரு பெரிய ஐடல் ஃபுட்பாலிங் லெஜண்ட் போர்ச்சுகல்லேருந்து மைக்கேல் பிளாட்டினி தான் அவரோட ஜாஸ்தி கோல் ஸ்கோர் பண்ணியிருக்காரு அவர் வந்து யூரோப்பியன் யூனியனில் இல்லை நடக்கிற யூரோப்பா ஃபுட்பால் டோர்னமெண்ட்டில் ஹங்கேரியோட மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஹங்கேரி கேபிட்டலில் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுக்கு வந்தார் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் என்ன ஆச்சுன்னா வந்து கோகோ கோலாவை முன்னாடி வச்சுருந்தாங்க இவர் என்ன பண்ணார்னா கோகோ கோலாவை எடுத்து சைடில் வச்சுட்டு பாட்டில் ஆஃப் தண்ணியை முன்னாடி வச்சு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை முடிச்சிட்டார் அதுக்கப்புறமா போர்ச்சுகீஸில் அக்வான்னு பேர் வாட்டருக்கு எடுத்த எல்லாரையும் அக்வா குடிங்க அது மோர் ஹெல்த்தி அப்படின்னு சொல்லி முடிச்சார் பேசிக்லி கோக்குக்கு அகேன்ஸ்டாக கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸுக்கு அகேன்ஸ்டாக கேம்பெயின் பண்ணார் இதனால என்ன ஆச்சுன்னா கோக்கோட வில ஸ்டாக் வில ஒரே இடையாக இறங்கி டூ ஃபார்ட்டி எயிட் பில்லியன் டாலர்ஸ் ஆகி நாலு பில்லியன் டாலர் அதாவது ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் கீழே வந்தது இது ரொம்ப நாள் விழாது திரும்பி மேக்கப் ஆகிடும் அந்த ஜென்ரல் மார்க்கெட்டு ட்ரெண்டிங் டவுன் ஆலேன்னா இது ஸ்டாக் மார்க்கெட்டில் லாங் டேர்ம் எஃபெக்ட் இருக்காது ஆனால் பிராண்ட் ப்ரமோஷனுக்கு செலிபிரிட்டிஸை யூஸ் பண்ணுறதுல இதுலேருந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் வரும் அந்த செலிபிரிட்டி கான்ட்ராக்ட் அப்புறம் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னு தெரியாது அவங்க நீங்கள் யூஸ் பண்ணுற செலிப்ரிட்டியோட இன்னும் பெரிய செலிப்ரிட்டியாக இருக்கிறவர் உங்கள் பிராண்டுக்கு அகென்ஸ்டா எப்படி ப்ரமோட் பண்ண போகிறாருன்னு தெரியல இது கோக்குக்கு ஒரு பெரிய செட் பேக் கோக்கோக்கு மட்டும் கிடையாது பெப்சிக்கும் ஒரு செட்பேக் நேற்று இதோட எல்லாம் முடிஞ்சதுன்னு நினச்சோன்னே போக்பா அப்படின்னு ஃப்ரெஞ்ச் பிளேயர் வேர்ல்ட் கப்பில் நல்லா ஆடி போன வாட்டி வேர்ல்ட் கப் ஜெயிச்சு கொடுத்துரு ஐனக்கன் பியரை முன்னாடி வச்சுருந்ததை எடுத்து தள்ளி வச்சிட்டாரு என்ன பண்ணார்னா இன்டைரக்டாக மக்களை பியர் குடிக்காதீங்கன்னு ஆரம்பித்தார் ஐனக்கனுக்கு சொல்கிற ஸ்டாக் வந்து நேற்று இம்மீடியட்டாக ரியாக்ட் பண்ணல மேபி மார்க்கெட் முடி இருந்தது இன்னைக்கு நைட் தெரியும் பட் அதுவும் விழுந்தாலும் ஒரு ஷார்ட் டேர்ம் ஃபால் தான் பட் லிக்கரையும் யூஸ் பண்ணி அட்வர்டைஸ் பண்ணுறது தவறு இந்தியாவில் நிறைய கிரிக்கெட்டர்ஸ் வந்து மெக்டோவல் கிங்ஃபிஷர்ஸ்னு இருக்கிற விஸ்கி கம்பெனி ப்ளஸ் பியர் கம்பெனிக்கு தண்ணி அவங்க பண்ணுறாங்கன்னு வாட்டருக்கு தான் நாங்கள் அட்வர்டைஸ் பண்ணுறோம் கிங் ஆஃப் குட் டைம்ஸ்னு அட்வர்டைஸ் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லை அவங்க வந்து இன்னொரு ஒரு போட்கா கம்பெனி வந்து மியூசிக் ஆல்பம் லான்ச் பண்ணி அதை ப்ரமோட் பண்ணுறேன்னு அட்வர்டைஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு தாங்காது இதெல்லாம் நிறுத்தணும் வாட் இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த் அதை அட்வர்டைஸிங் நின்று கட் அவுட் பண்ணிடுறது பெட்டர் தென் அலோவிங் திஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் அதாவது ஒரு செலிப்ரிட்டி எடுத்து வெளில வைக்கிறது கிறிஸ்டியானோ ரொனால்டோவுக்கு நேரி த்ரீ ஹண்ட்ரட் மில்லியன் ஃபாலோவர்ஸ் ஆன் இன்ஸ்டாகிராம் இருக்காங்க இந்த போக்பாக்கு உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் மில்லியன் ஃபாலோவர்ஸ் ஆன் இன்ஸ்டாகிராம் இருக்காங்க அவங்களோட சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூவன்ஸ் ரொம்ப பெருசு இப்போது முன்ன மாதிரி ஏதோ தானோன்னு டிவியில் வந்தால் மட்டும் பிராண்ட் எஃபெக்ட் ஆகாது சோஷியல் மீடியாங்கிறது ட்வெண்ட்டி ஃபோர் பார் செவன் எப்போதும் இருக்கிறது அதனால் எப்போ எதை பார்த்தாலும் மக்கள் உடனே அதை பார்த்து அவங்க தெரிஞ்சிருவாங்க உடனே இது வந்து நெகட்டிவாக போகும் இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா செலிபிரிட்டி பிராண்ட்ஸ் என்டார்ஸ்மெண்ட்டா அப்படியே நம்பாதீங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் இதுவும் வந்து எஸ்கேஎஸ் மைக்ரோன் ஒரு கம்பெனி பெருசாக லான்ச் பண்ணப்பட்டது அது விக்ரம் அகுலாவால் ப்ரமோட் பண்ண கம்பெனி அதில் நாராயண்மூர்த்தி மாதிரி ஆட்கள்லாம் ஆங்கர் இன்வெஸ்டராக ஆயிரம் ரூபாய்க்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணாங்க அதை நம்பி நிறைய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸும் அந்த ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணாங்க ஐபிஎல் அந்த ஸ்டாக் இருந்து விழுந்து முந்நூற்றி இருபத்தஞ்சு ரூபா வரைக்கும் இறங்கிட்டு மூர்த்தியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் முன்னாடியே ஒரு பைபேக் அரேஞ்ச்மெண்ட் வச்சுருந்தாங்க அவங்க என்ன விலைக்கு விற்றாங்களோ வாங்கினாங்களோ அதே விலைக்கு விற்றுட்டு போயிட்டாங்க இதே மாதிரி தான் காஃபி கேஃபே டெய்லியும் ஆச்சு ஜஸ்ட் டெய்லியும் ஆகிடுச்சு நீங்கள் இன்வெஸ்டிங்காக இருந்தாலும் சரி ஒரு ப்ராடக்டை பிராண்டை யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி செலிப்ரிட்டி அட்வர்டைஸ்மெண்ட்டை நம்பி அதில் போகாதீங்க ஏமாத்தத்தில் தான் போய் முடியும் நன்றி வணக்கம் உங்கள் மத்தியில் எனக்கும் என் சேனலுக்கும் மதிப்பும் மரியாதையும் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி உங்கள் பேராதரவுக்கு நான் என்ன பதில் சொல்ல போகிறேன்னு எனக்கு தெரியல என்னோடய ரெண்டு புஸ்தகம் ஆங்கிலத்தில் இருக்குது அதில் சேப்பு புத்தகத்தை தமிழாக்கம் பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் ஆங்கிலத்துலேயோ தமிழ்லேயோ யாருக்காவது இந்த புத்தகம் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே கொடுத்துருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புவோம் என்ன நேராக கான்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மணி பேச்சு அட் ஜிமெயில் டாட் காம்க்கு மெயில் அனுப்புவோம் கீழே என்னோடய புஸ்தகத்தோட கிண்டல் லிங்க் இருக்குது அதை வாங்கிக்கோங்க உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்குங்க எங்கள் சேனலோட லைக் பட்டன் அமுக்குங்க ബെൽ നോട്ടിഫിക്കേഷനെ തട്ടി വിടുങ്ങ